தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய அதிமுகவினர் கொண்டு சென்ற பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அதிமுக பிரமுகர் நேதாஜி என்பவர் எடுத்து சென்ற 16,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திருவிக நகரில் உள்ள அதிமுக பிரமுகர் வீட்டிற்கு பணத்தை எடுத்து சென்றதாக தெரிவித்துள்ளார். सरवण आलंदूर अतिमुक वेट्पाळर वलर्मोदिक्कु आदरवाग पणपट्टुवाडा मगन मूवेंदन मीदु इरंडु पिरिवुगळिन कीळ वळक्कु पदिवु सेय्यप्पट्टुळ्ळदु आलंदूर तोगुदिक्कु उट्पट्ट नजरत्पुरत्तिल वीडु वीडाग सेन्று पणपट्टुवाडा सेय्वदाग திமுகவினருக்கு புகார் வந்துள்ளது. அவர்களை மடக்கிப் பிடிக்க முயற்சித்த போது வேட்பாளர் வளர்மதியின் மகன் மூவேந்தன் மற்றும் அவருடன் வந்த சிலர் தப்பிச் சென்றுள்ளனர். அவர்களில் இரண்டு பேரை சிறைப்பிடித்த திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ய வைத்திருந்த 15,000 பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து வளர்மதியின் மகன் மூவேந்தன் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வளர்மதியினுடைய மகன் வந்துட்டு மூவேந்தன் வந்துட்டு இதுமாரி வந்துட்டு மக்களுக்கு இது ஒரு வாக்காளருக்கு 500 ரூபா பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காரு. இதை நாங்கள் கேள்விப்பட்டு வந்து எங்கள் ஆட்களை வந்து தடுத்துருக்காங்க. அவங்களையே வந்து அடித்து குளம் மிரட்டல் அளவுக்கு அவங்க அவ்வளோ துணிச்சலாக செயல்படுறாங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. திருச்செங்கோடு அருகே வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அதிமுகவினர் வேனில் சேலைகளை ஏற்றி வந்தபோது பிரச்சாரத்தில் இருந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.